கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு இன்றைக்கி நான் பேச போகிற வார்த்தை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரியா, இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெபத்தை பற்றி மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். ஜெபம்ங்கிறது நம் தேவனோடு பேசுகிறது, தேவனோடு உறவாடுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இந்த விஷயத்தினால் என்னென்ன நன்மைகளெல்லாம் நமக்கு கிடைக்கிறது, என்னெல்லாம் நம்ம ஜெபத்தில் செய்யலாம், அந்த மாதிரி பட்ட விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். சரியா, முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது தேவனோடு பேசுகிற ஒரு காரியம். சரியா, ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிறதாயும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதாயும் இருக்க வேண்டும். ஓகே, ஸோ நம்ம இப்போது ஒரு ஆளோடு பேசுகிறோம், நம்ம பக்கத்தில் யாராவது இருக்காங்க, இல்லை நம்ம உறவினர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைகள் ஆர் மனைவி புருஷங்கள் இப்போ இவங்க இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்க கூட பேசும்போது இப்போது நீங்கள் மட்டும் பேசிட்டு அந்த ஆள் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை, ஒன் வே கான்வர்சேஷன் அவங்களுக்கு அப்படி இருக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி கான்வர்சேஷனாக இருந்தால் அது ப்ரேயர் ஆகாது. தேவனோடு பேசுதல்ங்கிறது எஸ் நம்முடைய விஷயங்களை அவருக்கு தெரியப்படுத்தணும், நம்ம நன்றி செலுத்துகிறோம், இதெல்லாம் உண்மை. அதே மாதிரி அவர் பேசுகிறதையும் நாம் கேட்க வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். சரியா, ஸோ என்னைக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள ரெடியாகவும் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னா திரும்ப என்னை உட்கார்ந்து வெயிட் பண்ணி, நிறைய பேரோட வாழ்க்கையில் அந்த காத்திருப்புதல் இருக்காது. எப்படின்னா என்ன காத்திருக்குதல்னா, பேசிட்டு அதோட பேசிகிட்டே இருப்பாங்க, பேசிட்டு அவர் பேசுகிறதை திரும்ப கேட்கறதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு சொல்லி தருவார். சரியா, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லியிருக்காரு இயேசு. அப்போது நீங்கள் அவருடைய ஆடுகளாக இருக்கிறீங்க. ஸோ எந்த பிலீவர்ஸாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட யாரானாலும் சரி, அவர்களோடு தேவன் பேசுகிறது உண்மையான காரியம். அதை எப்படி சொல்கிறது, அதில் மாற்றமே இல்லை. என் கூட பேச மாட்டார், அவங்க கூட தான் பேசுவார் அப்படின்லாம் கிடையாது. எல்லாரோடு கூட ஆண்டவர் பேசுவார். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, அவருடைய ஆடுகளாக இருக்கிறீங்க, நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பதற்காகவே நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் என்னென்னா கன்ஃபார்மாக நீங்கள் கேட்பீங்க. சரியா, இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன விஷயம்னா, நீங்கள் கேட்குற விஷயங்களை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் பேசுகிறத திருப்பி கேட்குறீங்க, அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்வீங்க. வசனம் என்ன சொல்லுது, மற்ற 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பிதாவினிடத்தில் கேட்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கேட்காமல் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வது இருக்காது. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை கேட்பதற்காக ஆண்டவர் விருப்பப்படுவார். ஏன்னா அதுதான் உறவு. ஒரு உறவில் என்னெல்லாம் காரியங்கள் நடக்குமோ, ஒரு உண்மையான உறவில், அன்பு இருக்கிற உறவில் ஒரு என்னெல்லாம் காரியங்கள் இருக்குமோ அதை ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். அவர் உறவு வைத்து கொள்ள விரும்புகிறார் உங்களிடம். ஸோ ஜெபம்ங்கிறது நீங்கள் பேசுகிறீங்க, அவருடைய சத்தத்தை கேட்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை இருக்கிற, ஒரு பிளெஸிங்ஸ் தேவை இருக்குன்னா நீங்கள் அதை கேட்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். சரியா, கேட்கிறவர்களாகவும் அதை பெற்றுக்கொள்வராங்க, அந்த சந்தோஷத்தோடு தேவனுடைய சித்தத்தோடு நீங்கள் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ நம்ம ஜெபத்தில் அவரோட பேசுகிறோம், கேட்குறோம், அப்புறம் அவர்கிட்ட நம்மளுக்கு திங்ஸை சொல்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரத்துடனே நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஜெபம் வந்து நமக்கு உறவை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்புறம் அந்த ஜெபம் வந்து நம்மளை நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கிறவர்களாய் வைக்கிறது. ஸோ அப்புறம் ஜெபம் வந்து நம் கேட்கிறவர்களாயும் கேட்கிறதை பெற்றுக்கொள்கிறதாயும் இருக்கிறது. சரியா, அதே மாதிரி ஜெபம் நம்மை உருவாக்குகிறதாக இருக்கிறது. சரியா, நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஸோ நம்ம வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 14:2 வாசிக்கலாம், 2வது வசனத்துலேருந்து, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் தேவனோடு பேசுகிறீங்க. அதே மாதிரி 4வது வசனத்தில், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசும்போது நீங்கள் உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறீங்களா? யூ ஆர் எடிஃபைங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை உருவாக்குகிறீங்க. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது உங்கள் ஆவிக்குரிய மனிதனை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உருவாக்குறீங்க. ஸோ நீங்கள் புது மனுஷனாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க, அவருடைய சாயில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஸோ அந்த புதிய மனுஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வெளியே கொண்டு வரீங்க. அந்நிய பாஷையை பேசும்போது அப்படியே நீங்கள் வந்து உருவாக்குகிறீங்க அவனை. ஸோ தேவனிடத்தில் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும், நீங்கள் செலவிடுகிற ஒவ்வொரு டைமும், இட்ஸ் டூ சம்திங்,
உங்களுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வரும், உங்களுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணும், உங்களை பில்டப் பண்ணும், உங்களை நஞ்சு உள்ள இருதயத்தோட வைக்கும், அன்பு செலுத்த வைக்கும், அப்புறம் அவரிடத்துலேருந்து காரியங்கள் அதிசயங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவும், அவரோட உறவு வைத்து கொள்ள உதவும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? ஸோ நம்ம தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர்னு சொல்கிறோம், அப்புறம் ப்ரேயர் ஃபார் சப்ளிகேஷன்ஸ் அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரேயர்ஸ், ஆனால் இது எல்லாமே எதில் இருக்க வேண்டும்னா உறவில் இருக்க வேண்டும். சரியா? உறவில் இருக்கும்போது நம்ம அந்த காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். நான் வந்து ஏதோ என் அம்மா அப்பா சொல்கிறாங்க, பாஸ்டர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ என் பாட்டுக்கு நான் வந்து கடமைக்காக பெயர் பண்ணிட்டு போனேன்னா நான் அதோடைய இதை பார்க்க முடியாது. ஆனால் உண்மையான இருதயத்தோடு நம்ம அவரிடத்துல பேசும்போது, நான் பேசி நம்ம வெயிட் பண்ணும்போது நம்மளுடைய சத்தத்தை கேட்குறோம், நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கும்போது நம்மளுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகுது, அந்நிய பாஷைகள் பேசும்போது நம்ம உருவாக்கப்படுகிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது, கேட்கிறதை பெற்றுக்கொள்கிறோம் இந்த மாதிரி. சரியா? ஸோ அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் ப்ரேயர் என்ன பார்க்கலாம் என்னென்னா, அது தேவனோடு பேசுகிறதா இல்லாமல் தேவனிடத்திலிருந்து நம்ம பேசுகிறதா இருக்கிறது. அது எப்படின்னா அதிகாரத்தை பயன்படுத்துதல், தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துதல். தேவன் அவருடைய விசுவாசிகளாகிய உங்களுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், அவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் சர்ப்பத்தையும் தேள்களையும் எடுக்கும்படியாக, நோய்களை சுகமாக்கும்படியாக, மரித்தோரை எழுப்பும்படியான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரியா? ஸோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், சரி நடக்காத விஷயங்களை நடக்க வைக்க முடியும், தடைகளை மாற்ற முடியும். இல்லை சத்துரு வந்து உங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணுறானா, இது லைக் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கஷ்டப்படுறாங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஹீலிங் தேவைப்படுதா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டெலிவரன்ஸ் தேவைப்படுதா, இல்லை யாராவது சத்துருடைய போராட்டத்திலே இல்லையா இருக்கிறாங்களா, அது ப்ரேயர் ஹெல்ப்ஸ். நீங்கள் அவ்வொரு இடத்துலேருந்து அந்த சரண்டர் பண்ணி நீங்கள் அந்த ப்ரேயர் அத்தாரிட்டியை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய அதிகாரத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து சத்ருவுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் அது தெளிவாக சொல்லியிருக்கோம், ரெசிஸ்ட் த ஈவில் அண்ட் ஹீ வில் ஃப்ளீ ஃப்ரம் யூ. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம்னா, அது முந்தின வசனங்கள், சமிட் யுவர் செல்ஃப் அண்டர் த அதாரிட்டி ஆஃப் காட். ஸோ நாங்கள் அவருக்கு சமிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சத்ருவை எதிர்த்து நிற்கும்போது அவர் உங்களை விட்டு போய் ஓடி போவான். முக்கியமாக நீங்கள் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ் ஆகும், அதாரிட்டி மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும், உங்கள் வாழ்க்கையிலும் யூஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த அதாரிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜெபத்தில் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ஸோ இதை வந்து உண்மையான இருதயத்தோடு இதை தெரிந்து கொண்டு, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது, நம்ம அதாரிட்டி யூஸ் பண்ணால் இதெல்லாம் நடக்கும், நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு கொடுப்பார், நம்ம தேவனோடு பேச முடியும், அவரோடு அவர் பேசுகிறதை கேட்க முடியும், நம்முடைய கேரக்டரை பில்ட் பண்ண முடியும், நம்முடைய ஆவியை பில்ட் பண்ணணும், இதை அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ நம்ம ஜனங்கள் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அழிந்து போகிறார்கள்னு சொல்லிருக்கு, எல்லாம் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ நம்ம அந்த நாலேஜ் நம்ம பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம இதுவரைக்கும் பண்ணாததை பண்ண ஆரம்பிப்போம். சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாமா பிரதர், அது எனக்கு தெரியாது அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் வந்து கேட்கும்போது நீங்கள் ஆண்டவுடைய சத்தத்தை கேட்கலாம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கேட்கிறதை அவருடைய நாமத்தினால் நீங்கள் கேட்கிறதை நீங்கள் விசுவாசத்தோடு அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார் நீங்கள் உரிமையோடு கேட்கும்போது நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதே மாதிரி அந்நிய பாஷையை வந்து சில பேரெல்லாம் சர்ச்சில் போகும்போது மட்டும் லைட்டாக பேசிட்டு விடுவாங்க, அதெல்லாம் அதோடைய பிரயோஜனம் உங்களுக்கு தெரியும்போது, நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது தேவனோடு பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் அந்நிய பாஷை பேசும்போது உங்களுடைய ஆவி மனிதனை நீங்கள் கட்டுவிக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களுக்கு தெரியும்போது உங்களோட நீங்கள் அதை இன்னும் பேச ஆரம்பிப்பீங்க, உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இதை பண்ண ஆரம்பிங்க, உங்களுடைய லைஃப் ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வளர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சரீர நிலைமையிலும் ஒவ்வொரு நிலைமையிலும் வித்தியாசங்கள் ஆசீர்வாதங்கள், உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறதுனால நீங்கள் சுகத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஸோ இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உபயோகப்படுத்துங்க, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.